ஆக ஜகாத் சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக சொல்லப்பட்டன. ஜகாத்துடைய இந்த ஆயத்து இடையிலே அல்லாஹ் சொன்னதற்கு காரணம், ஆரம்பத்திலே முனாஃபிகீன்களை பற்றி, தபூக்கு போரிலே கலந்து கொள்ளாத முனாஃபிகீன்களை பற்றி பல கருத்துக்களை அல்லாஹால சொல்லி வந்தான். இடையிலே ஜகாத்து யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றி உள்ள எட்டு கூட்டத்தாரை குறிப்பிடுகின்றான். இடையிலே அதை குறிப்பிட்டதற்கு காரணம், அந்த முனாஃபிகீன்கள் போருக்கு நிதி வழங்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பொழுது, அவர்கள் பொருளாதாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள். சில பேர் நாங்கள் பொருள் கொடுக்கின்றோம், ஆனால் நாங்கள் போருக்கு வரமாட்டோம் என்பதாக சொன்னார்கள் என்றெல்லாம் விளக்கங்கள், விவரங்கள் முந்தைய ஆயத்துகளிலே சொல்லப்பட்டன. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் முனாஃபிகீன்களுடைய விஷயத்திலே சொல்லப்பட்ட காரணத்தினால், அந்த பொருளாதாரம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விளக்கத்தை இடையிலே அல்லாஹால சொல்லி காட்டினான். இப்பொழுது மீண்டும் 61வது ஆயத்தில் இருந்து மறுபடியும் அந்த முனாஃபிகீன்கள் சம்பந்தமான பல விளக்கங்களை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். அந்த முனாஃபிகீன்களில் இருந்து சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் தருகின்றார்கள், மனவேதனையை ஏற்படுத்துகின்றார்கள். யகூலூன ஹுவல் உதுன், அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர் ஒரு காது என்பதாக சொல்லுகின்றார்கள். உதுன் என்று சொன்னால் காது, செவி, காது என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம், முனாஃபிகீன்கள் சொல்லி காட்டிய சொன்ன ஒரு வார்த்தை. முனாஃபிகீன்களில் சில மனிதர்கள் ஒன்றாக கூடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மூமின்களை பற்றியும் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு ஆள் முனாஃபிகீன்களே ஒருவர் சொன்னார், மெதுவா பேசுப்பா, நம்ம எப்படி பேசினாலும் அவர் காதுல விழுந்துரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் நம்ம எப்படி பேசினாலும் விழுந்துரும், மெதுவா பேசு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இதையும் சொன்னார், இன்னமா முஹம்மதுன் உதுன், அவர் ஒரு காதுப்பா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், அவர் காதுதான் பரவாயில்லை, காது என்று சொன்னால் எல்லா செய்திகளையும் கேட்டுக்கொள்ளுவார் என்பதாக பொருளாகும். அவர் ஒரு காது, எப்படிப்பட்ட காது என்று சொன்னால் அவருடையது, அவருக்கு ஒரு காது இருக்கின்றது, காது என்று சொன்னால் காது இருக்கிறது என்பதாக பொருள். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சொன்னால் நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஒப்புக்கொள்வார், உண்மைதான் சொன்னாய் என்று ஏற்றுக்கொள்வார். இன்னொருத்தர் யாராவது வந்து அதுக்கு மாற்றமா சொன்னா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு ஒப்புக்கொள்வார், ஏற்றுக்கொள்வார். யார் யார் எதை சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் கேட்டுக்கொள்வார். சரி, அவரை குறை சொல்லி யாராவது சொன்னால் அப்பொழுதும் கேட்டுக்கொள்வார், அதற்கு திருப்பி அவர்களுடைய மனம் புண்படும்படியாக எந்த பதிலையும் சொல்ல மாட்டார், சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொள்வார் என்பதாக பொருள்பட, ஹுவ உதுன், அவர் ஒரு காது என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காது எப்படிப்பட்டது என்று சொன்னால், சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாரு, எந்த விதமான குற்றங்குறைகளும் நம் மீது சொல்ல மாட்டார். அதனால நம்ம இப்ப ரகசியமாக பேசுவதின் காரணமாக இந்த பேச்சு அவருக்கு போய் சேர்ந்தாலும் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால எந்த விதமான பாதகமும் நமக்கு ஏற்படாது என்ற கருத்திலே அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன பேசினாங்களோ அதை அப்படியே அல்லாஹால சொல்லிட்டான், ஹுவ உதுன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தையை, அந்த வாசகத்தை அப்படியே அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியின் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹியாக அறிவித்து விட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டினார்கள். இந்த மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையிலே, அந்த முனாஃபிகீன்கள் சொல்லுகிற மாதிரி அவர் காதுதான், ஆனா எப்படிப்பட்ட காது தெரியுமா, குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், உதுனு கைரில் லக்கும், உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காது அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காது உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காது.
எதையாவது கேட்டால், எதை கேட்டாலும் சரி, அது உங்களுக்கு அவர் கேட்டுக்கொண்டு அவர் விளக்கம் சொல்லுவது பதில் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அதனால அந்த காது கெட்ட காது அல்ல, அது நல்ல காது, உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காது. அதாவது இன்னொரு கருத்து, அந்த காதுக்குள்ளே யார் எந்த செய்தியை போட்டாலும் அந்த செய்தியிலிருந்து தள்ளுபடி செய்ய வேண்டியதையெல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டு அதற்குள்ளே எடுக்க வேண்டியதையெல்லாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காது. இது நமக்கும் படிப்பினையாக நம்முடைய குணம் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். பல பேர் வந்து பலர் செய்திகளை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல செய்திகளை எல்லாம் காதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது காதில வாங்கி மனசுல வச்சுக்கணும், யார் யார் கெட்ட செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் தள்ளுபடி செய்திடணும், காதல கேட்டு அதை மனசுல வச்சுக்க கூடாது என்பதும் அதனுடைய விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தாங்க, உண்மையான சத்தியமான செய்திகளை எல்லாம், நல்ல செய்திகளை எல்லாம் காதிலே கேட்டு வைத்துக் கொள்ளுவார்கள், கெட்ட செய்திகளை எல்லாம், பொய்யான செய்திகளை எல்லாம், தவறான செய்திகளை எல்லாம் விட்டுடுவாங்க. கொல் உதுனு ஹைரில்லுக்கு, உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காது. அந்த காதின் மூலமாக கேட்கப்பட்ட செய்திகள் எதுவுமே உங்களுக்கு ஷர்ராக இருக்காது, ஹைராகத்தான் இருக்கும், தீமையா இருக்காது, நன்மையாகத்தான் இருக்கும் என்றும் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான். அதாவது யார் உண்மை சொல்லுகின்றார்களோ, சத்தியத்தை சொல்லுகின்றார்களோ, நேர்மையாக பேசுகின்றார்களோ அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளுவார்கள், தீமைகளை சொன்னால் உடனடியாக அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள். சஹாபாக்கள்ல சிலர் ஒரு தடவை வந்து சொன்னார், ஒருவர் சொன்னார், வந்து சொன்னார்கள், ஒரு சஹாபி சொன்னார் ஒரு இன்னொருவரை பற்றி, அவர் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்க. யாரையாவது பற்றி சொன்னால், யாரை பற்றியாவது ஏதாவது சொன்னால், தீன் சம்பந்தமாக ஷரியாத் சம்பந்தமான விளக்கங்களாக இருந்தால் அவரை கூப்பிட்டு சொல்லுவார்கள், அல்லது வந்தவரிடத்திலே சொல்லி காட்டியவரிடத்தில் அதற்குரிய பதில் சொல்லுவார்கள், இந்த செய்தி அவரிடத்தில் போய் சேர வேண்டும், அவர் நல்ல முறையிலே அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள். இப்படி ஒரு தடவை வந்து சொன்னார், ஒருவரை பற்றி ஒரு கெட்ட சில தவறான செய்திகளை சொல்லுகின்றார். மனிதனுடைய இயல்பு அது, சாதாரணமாக ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது இன்னொரு பற்றி ஏதாவது மனசுல நம்ம இருந்தா, அவரை பார்த்தீங்களா அவர் தெரியுமா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில நான் இருக்கும் காலமெல்லாம் உங்களை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவனாக இருந்து அதே நல்ல எண்ணத்தோடவே இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்துவிட விரும்புகின்றேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களிலே யாரை பற்றியும் யாரும் என்னிடத்தில் தவறான செய்திகளை கொண்டு வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நமக்கும் இந்த படிப்பினை, யாராவது வந்து இன்னொருத்தரை பத்தி அவர் தெரியுமா இந்த மாதிரி நடந்து போச்சுங்க, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, உடனே அவன் அப்படியா உட்காருங்க கொஞ்சம் செய்தியை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவருடைய அவர் பாதி தான் சொல்லியிருப்பார், இவர் மூணு கதையும் கேட்கறதுக்காக வேண்டி உட்கார வச்சு அவர்கிட்ட கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி கேட்கவே கூடாது அப்படிங்கறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். யாராவது ஒருவரை பற்றி ஒரு தப்பான கருத்து நம்ம இடத்துல சொன்னா, அதை விடுங்க, அதை பேசாதீங்க, அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீங்க வந்த வேலையை சொல்லுங்க, வந்த பேச்சை சொல்லுங்க, அல்லது அவர் ஏதாவது நமக்கு சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லிட்டு போங்க, அல்லது நான் ஏதாவது தர வேண்டியது இருந்தா சொல்லுங்க என்பதாக சொல்லி அவருடைய பேச்சை மாற்றி நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர, யாரை பற்றியாவது ஒருவரை பற்றி ஒரு கருத்தை சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது என்பதும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, புறம் பேசுகிறவனும் அந்த புறம் பேசுவதை கேட்பவனும் ரெண்டு பேரும் சமமானவர்கள் பாவத்தில். புறம் பேசுறான் ஒருத்தன், புறம் அடுத்தவங்களை பத்தி புறம் ரைபத்து பேசுறான், இவர் கீபத்தை கேட்கிறார், ஒன்னும் சொல்றது இல்ல, பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கிறார், கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதே குற்றம் தான், கேட்க சொல்லாதே அப்படின்னு அவர் தடை செய்யணும், அடுத்தவரை பற்றி குற்றம் குறைகளை இங்க வந்து சொல்லாதே. அடுத்த வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகளை வந்து கோல் சொல்றாரு, நமீமா, கோல் என்பது வேறு, கீபத் என்பது வேறு இல்லையா, இட்டுக்கட்டு இஃப்திரா கற்பனையாக சொல்லுவது என்பது வேறு. இப்படி ஒவ்வொரு தனித்தனி நிறைய விஷயங்கள் சொல் சம்பந்தப்பட்டவை இருக்கின்றன, அதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு உடனடியா தடை செஞ்சிடணும். அவர் யாராக இருந்தாலும் இல்ல, பெரிய மனிதரா இருக்காரு, சரி சொல்லிட்டு போயிட்டா போறாரு அப்படி விட்டுட்டேன். அவர் வந்தாரு பெரிய மனுஷன், நம்மளோட வயசுல மூத்தவர், கொஞ்சம் படிச்சவர், அல்லது நமக்கு வேண்டியவர், அதனால அவர் சொல்றத நம்ம தடுக்க முடியல உடனடியா அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
அவர் யாராக இருந்தாலும் சரி உடனே தடை செய்து விட வேண்டும், அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப சொன்னாங்க அந்த சஹாபி இடத்துல, நான் உங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கும் நிலைமையிலேயே நான் உலகை விட்டு பிரிய விரும்புகின்றேன். யாராவது பத்தி கெட்ட தவறான செய்திகளை சொன்னா அது மனசுல இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா, அந்த நிலை உருவாக கூடாது என்று சொன்னார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காது எப்படிப்பட்ட காது, உதுனு கைரில் லக்கும், உங்களுக்கு நன்மைகளை உங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காது, கைரை நாடக்கூடிய காது என்பதாக சொன்னார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிலே படக்கூடிய செய்திகள் எல்லாம் அந்த செய்திகளை நன்மைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய விளக்கங்களை மட்டும் சொல்லுவார்களே தவிர தீமைகளை தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்பதாக பொருள். இன்னும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, யூமினு பில்லாஹி வ யூமினு லில் முஃமினீன், அவர் அல்லாஹுவை உண்மைப்படுத்துகின்றார், அதே மாதிரி மூமின்களையும் உண்மைப்படுத்துகிறார். யாராவது ஒரு மூமினான மனிதர் சொன்னா பொய் சொன்னார்னு சொல்ல மாட்டாங்க. இது நமக்கு மூமினான மனிதர்களுக்கும் அது அந்த தன்மை இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் மூமினான மனிதர் அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பணும். ஏன்னா மூமின் பொய் சொல்ல மாட்டார். இப்ப இல்ல, இந்த காலத்திலே இல்ல, பொதுவாக காலத்துடைய நிலை எப்படி இருக்கு கேட்டா எல்லாருமே பொய் சொல்றாங்க. நம்மள்ட சொல்றாங்க, அஜித் நிசமா சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அஜித்தும் பொய் சொல்லுவார் அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. யாருமே உண்மை சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. நிறைய பல தடவை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லும் போது, அஜித் உண்மையா சொல்றீங்க, நம்ம உண்மையதான் சொல்றோம், உண்மையா சொல்றீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம், நீங்களும் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்ப சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு கேக்குறாரு. மூமினுடைய இலக்கணம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே சொல்லுவதுதான் இலக்கணம், மூமின்களுக்கு அது இருக்கணும். யூமினு பில்லா, அல்லாஹ்வை அவர் உண்மைப்படுத்துவார், உண்மைப்படுத்துகின்றார். வ யூமினு லில் மூமினீன், மூமின்களையும் உண்மைப்படுத்துகின்றார். மூமினான ஒரு சஹாபி ஒருத்தர் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னா அது உண்மை, நம்பிக்கைவார். மூமின் போய் பேச மாட்டார். முன்னாலே சொல்லியிருக்கிற இல்லையா, ஒரு மூமின் திருடுவாரா அப்படின்னு கேட்டார், திருடலாம் சில சமயங்கள்ல. ஒரு முனி ஒரு மூமினான மனிதர் கோழையாக ஆயிடுவாரா, ஆமா சில சமயங்கள்ல கோழையாயிடலாம். ஒரு மூமினான மனிதர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா, ஆ மூமின் பொய் சொல்ல மாட்டார் என்பதாக சொன்னார். கோழையாக ஆயிடுவாரா, ஆமா இருக்கலாம் சில நேரங்களில் கோழையாயிடுவார், சில நேரங்களில் அவர் திருடக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படலாம், ஆனா பொய் பேசவே மாட்டார் அவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஈமான் இருக்குன்னு சொன்னா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் ஈமான் இருக்காது, அதாவது பொய்யும் ஈமானும் ஒன்றாக சேராது அப்படின்னு அர்த்தம். அதனால பொய் பேசுறவன் பூரா காஃபிர்னு அர்த்தம் அல்ல, ஈமான்ல பலவீனம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஈமான் பலவீனமாக இருப்பதின் காரணமாகத்தான் பொய் வருது வாயில இருந்து நாவில இருந்து அவருக்கு அப்படின்னு கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்கள் எல்லாரும் முன்னால் உள்ள மனிதர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. பெரியவங்கள்லாம் முல்லா ஜியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார், நம்ம நாட்டில்தான், அந்த வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஒரு மதரசாகல பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிதாபும் கூட எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பெரிய மனிதர், ரொம்ப பெரிய மனிதர், இஹ்லாஸான மனிதர், யார் எது சொன்னாலும் நம்பிக்கைவார், சரிதான் நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு. அது பொய் சொன்னாலும் சரி உண்மை சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் எதை சொன்னாலும் நம்பிக்கைவார் அப்படிங்கறதுனால தமாஷா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் இந்த யமுனை நதியில ஒரு பாலம் போட்டிருந்தாங்க பாருங்க, அந்த பாலத்தை யாரோ ராத்திரி ஒரு ஆள் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சேர்த்து அப்படின்னு சொல்லு, பாலத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க எல்லாத்தையும் சேர்ந்து ராத்திரி அப்படின்னு சொல்லு. அப்படியா அஸ்தகஃபிருல்லாஹ், எப்படி அவ்வளோ பெரிய பாலத்தை தூக்கிட்டு போனாங்க. அந்த இன்னொரு ஆள் சொன்னா, ஹஜரத் அந்த ஆள் கிண்டல் பண்றாரு சேர்த்து, அவ்வளோ பெரிய பாலத்தை எப்படி சேர்த்து தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு. ஏ சும்மா இருப்பா, அவர் மூமின் பொய் சொல்ல மாட்டார்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டால் மூமின் இருந்தால் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை. அவ்வளோ பெரிய பாலத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க ராத்திரி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்கைவாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இலக்கணம், யூமினுல் மூமினீன், மூமின்களை அவர் நம்புகிறார், உண்மைப்படுத்துகிறார் என்பதாக. அதாவது மூமினான மனிதர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர் சாட்சி சொன்னாலும் சரி, சத்தியம் செய்தாலும் சரி, அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, வேறு எந்த விதமான ஈடுபாடுகளிலும் ஒரு மூமினான மனிதர் பொய் சொல்ல மாட்டார், உண்மைதான் சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லா விஷயங்களிலும் உண்மைப்படுத்தினார்கள்.
மூமின்கள் எல்லாம், அதாவது சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவை ஒண்ணுபடுத்தினாங்களா இல்லையா? ஒரு சம்பவம் கூட சொல்லப்படும், அது சரியான ஆதாரம் உள்ளதா அப்படிங்கறது எனக்கு தெரியல, நான் பார்க்கல, கேள்விப்பட்டது. ஒரு சம்பவம், ஒரு மனிதர், ஒரு முனாஃபிக் நினைக்கிறேன், அவர் வந்து ரசூலுல்லாஹி யூதர் என்று நினைக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருந்தார். ரசூலுல்லாஹிட்ட நிறைய பேர் அமானிதமாக கொடுத்து வைப்பாங்க இல்லையா, அது ஆரம்பத்திலிருந்து நபிப்பட்டம் வருவதற்கு முன்னால உள்ளே இருந்தே அந்த பழக்கம் இருந்துச்சு, ஏன்னா நம்பிக்கைக்குரியவர், அதனால கொடுத்து வச்சாங்க. அவர் கொடுத்து வச்சார், கொடுத்த பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேட்டாரு, வாங்கிட்டு போயிட்டாரு திருப்பி அந்த பணத்தை. வாங்கிட்டு போன பின்னால மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து, முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட அந்த பணம் கொடுத்தனா அதை கொடுங்க அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் அன்னைக்கே வாங்கிட்டு போயிட்டேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கே உன்கிட்ட கொடுத்துருந்தேன், இல்ல இல்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏமாத்திர வேலை ஆகாது, அந்த உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கிற, கொடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்னு இல்லப்பா, அன்னைக்கே கொடுத்துட்டேன் உன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க சில பேர், அபூபக்கர் சித்தீக் அந்த மஜ்லிஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆளு வந்து இல்ல நான் வாங்கல நீங்க கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஏமாத்துறீங்க, இதுதான் உங்களுக்கு தொழிலே அப்படி அப்படின்னு கண்டபடி திட்டுறான் அந்த ஆள். அப்ப சொன்னா அந்த ஆள் கேட்டான், சரி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கறது சாட்சி என்ன, நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அது உண்மைதானே? ஆமா உண்மைதான். நீங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதுக்கு யாரு சாட்சி அப்படின்னு சொன்ன, யாரு சாட்சி? ரசூலுல்லாஹ் சாட்சி யாரும் கிடையாது, எல்லாரும் வந்து கேட்டாரு கொடுத்துட்டாங்க, யாரும் இல்லாத நேரத்தில் சாட்சி யாரும் கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் உள்ள வந்தாங்க, வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அந்த யூதர்கிட்ட சொன்னாங்க, அபூபக்கர் சித்தீக் ரசூலுல்லாஹ் கொடுக்கும்போது நான் பார்த்தேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு, கொடுக்கும்போது நான் பார்த்தேன் அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க எங்க பாத்தீங்க? நீங்க பார்க்கவே இல்லையே, நான் இங்க அந்த நேரத்தில் இல்லையே. இல்ல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு நான் சாட்சி, பார்த்தேன், நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. அந்தால வந்து பார்த்தோன்னு சரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு போறப்போ போயிட்டோம். அந்தாலும் போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், அபூபக்கரே எப்படி நான் கொடுத்ததாக நீங்க சொன்னீங்க, நீங்க தான் பார்க்கலையே, நான் கொடுக்கும்போது நான் திருப்பி அந்த ஆள்கிட்ட பணம் கொடுக்கும்போது நீங்க இல்லையே, கண்ணால பார்த்ததாக சொல்றீங்களே அப்படி, இது என்ன யார சூழல்லா, இது என்ன பெரிய விஷயமா? இதை விட பெரிய விஷயத்த நீங்க சொல்றத நான் நம்புறேன், அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றீங்க, தயக பார்த்தனா நான் நம்புறேன், சொர்க்கம் இருக்குன்னு சொல்றீங்க நம்பி இருக்கிறேன், நரகம் இருக்குன்னு சொல்றீங்க நம்பி இருக்கிறேன், மலக்குகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இறுதி லட்சணம் வகை கொண்டு வரதாக சொல்றீங்க நம்புறேன், எத்தனையோ விஷயங்களை நம்புறேன், அதெல்லாம் அதோட இது பெருசா, இது நீங்க சொன்னீங்கன்னா உண்மைதான் அப்படிங்கிற தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. யூமீனு பில்லா வ யூமீனு லில் முஃமினீன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்களுக்கு அவர் ரஹ்மத், அருள். அவர் அல்லாஹாலா மனிதர்களிலே நபிமார்களை தனி ரகமாக படைத்தான், தனி அந்தஸ்து உள்ளவர்களாக படைத்திருக்கின்றான் எல்லா நபிமார்களை. சொல்லப்படும் ரஹ்மா, நபிமார்கள் எல்லாம் ரஹ்மத்தினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் படைக்கப்பட்ட அந்த பொருள்களோடு, எந்த பொருள்களை கொண்டு அல்லாஹால படைத்திருக்கின்றானோ அந்த பொருள்களிலே அல்லாஹுடைய ரஹமத் என்ற தனி ஒரு தன்மை, அவனுடைய கிருபை, அவருடைய அருள், அது கலக்கப்பட்டு படைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய உம்மத்தினர் மீது ரொம்ப பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தை விட தங்களுடைய உம்மத்தின் மீது அதிகமான பாசம் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா ரஹமத்தை கொண்டு, ரஹமத்தில் இருந்து படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுவ ஐனுர் ரஹ்மா, அவர் ரஹ்மத்தாகவே இருக்கின்றார்கள். அவர் ரஹ்மத்தில் இருந்து கொஞ்சம் கலந்து படைக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாகவே இருக்கின்றார்கள். அதே அல்லாஹ் தஆலா இங்க சொல்ற ரஹ்மத்துல் லில்லதீன, ஆனா இங்க ஒரு கருத்தை சொல்ல, ஒரு ஹாசியத்து, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர் ரஹ்மத்து, அருள் யாருக்கு? லில்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்களுக்கு. இது மூமின் முனாஃபிக்குகளுக்கு சாட்டையடி,
முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி வருகின்றான் அவருடைய செய்திகளை எல்லாம். அதனால முனாஃபிகீன்களே, உங்களுக்கு இவர் ரஹமத்தாக வர முடியாது. இவர் மூமின்களுக்கு மட்டுமே ரஹமத். லில்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்களுக்கு ரஹமத்தாக இருக்கின்றார்கள். அதாவது யார் ஈமானை வெளிப்படுத்தி ஈமானின்படி தங்களுடைய அமல்களை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ரஹமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்பதாக பொருள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலம் அனைத்திற்கும், எல்லா உலகங்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்து அது பின்னால் வரும். வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்து நிறைய சொல்லியிருக்கிறோம். நபியே, உங்களை ஆலமீன்களுக்கு, அகில உலகத்தினருக்கும் ரஹமத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை, ரஹமத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றார். அது எல்லாத்துக்கும் ரஹமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் காஃபிர்களுக்கு, முனாஃபிக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, மோமின்களுக்கு, யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், எத்தனை மார்க்க எத்தனை மனிதர்களுக்குன்னா எல்லாத்துக்குமே ரஹமத் தான் உலகத்தில். ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாகத்தான் இந்த முனாஃபிக்கள், காஃபிர்கள், மஜூசிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், எத்தனையோ அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் பண்ணக்கூடியவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக, அவங்க துஆ செய்ததின் காரணமாக. எல்லாம் சொன்னா முன்னால் உள்ள சமுதாயத்தை போன்று எப்பவோ அழிக்கப்பட்டு இருப்பார்கள் எல்லாரும். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு இருப்பார்கள். அழிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவது அந்த காஃபிர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். அதே போன்று உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத். அந்த ஆயத்தினுடைய கருத்துல ஆலமீன், ஆலமீன்களுக்கு ரஹமத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆலமீன் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். அது எறும்பிலிருந்து யானை வரைக்கும் மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள் எல்லாருக்குமே ரஹமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அர்த்தம். ஒரு குருவி, ஒரு பூனை, ஒரு யானை எல்லாத்துக்குமே ரஹமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்தார் ஒருத்தர், அது கத்திக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் கொண்டு போய் விட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதன் மீது உள்ள ரஹமத்தின் காரணமாக அதை செய்தார்கள் என்பதால். ஒரு மான் அதுக்கு பிணையாக இருந்தார்கள், அந்த மானுக்காக வேண்டி பிணை நின்று அந்த மான் போய் பாலுக்கு குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வந்துச்சு. அந்த வேடன் வந்தான், வேடன் இஸ்லாத்தை தழுவினான் என்றெல்லாம் சம்பவம் வருது பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த பிராணிக்கு ரஹமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினாங்க, அந்த வேடனுக்கு ரஹமத்தாக மாறினார். காபிர்களாக இருந்தார்கள், நரகத்தில் விழக்கூடிய தன்மையில் அந்த நிலையிலே அவர்கள் இருந்தார். நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள், ஓரத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, மௌத்தா போனா நரகத்தில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்து காப்பாத்தினாங்க. அப்ப ரஹமத் எல்லா மனிதர்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஒரு மனிதர் ஈமான் கொண்டு, கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே வருவது இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை விட பெருசு. எல்லாத்துக்கும் அப்படித்தான், நமக்கும் அப்படித்தான். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், ஒரு போருக்கு அனுப்பும் பொழுது போய் வா என்பதாக அனுப்புகின்றார்கள். போ போ சொல்றாங்க. அவர் போறார், திரும்பி பார்க்காம போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் நின்று கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் திரும்பி பார்க்கவே இல்லை, வாழ கையில வச்சுட்டு திரும்பி பார்க்காமையா என்ன யார சொல்லலான்னு கேட்கிறார். உன் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு அல்லாஹால ஹிதாயத்தை கொடுப்பது இந்த உலகம், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட மிகச்சிறந்தது என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஏன்னு கேட்டா இவர் மூலமாக அவர் நரகத்தில் விழாமல் தப்பித்துக் கொண்டான் என்றார். முன்னால் ஒரு சம்பவம் சொல்றேன், பல தடவை சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத வாலிபர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக சென்றார்கள். அந்த வாலிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிக்கடி வந்து போவார், அதனால போய் பார்க்கலாம்னு போனாங்க. அந்த வாலிபர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போயிடுவார் போல தெரியுது. அந்த மாதிரி சக்கராத்தில் இருக்கிறார். அவருடைய தகப்பனார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த யூதருடைய வாலிபருடைய தகப்பனார், அவரும் யூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க விசாரிச்சுட்டு, நோய் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, அஸ்லீம், நீ இஸ்லாம் ஆயிடு அப்படின்னு சொன்னாங்க. கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தது. அந்த வாலிபர் தன்னுடைய தகப்பனார் அப்படி பார்த்தார், படுக்கையில கிடந்து அப்படி திருப்பி தலையை திருப்பி பார்த்தார். அந்த தகப்பனார் சொன்னார், அவர் முஸ்லீம் ஆகல, அவர் சொல்றார் தன்னுடைய மகனிடத்துல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்னார். அப்படியே அபுல் காசிம், அபுல் காசிம்க்கு கட்டுப்படுன்னு சொன்னார்.
அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். அவர் உடனே அஷாதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷாதன் முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால், அவருடைய முகம் மலர்ந்தவர்களாக பிரகாசமானவர்களாக வெளியே சென்றார்கள். இந்த வாசகத்தை சொல்லிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டும் இந்த மனிதரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க என்று. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது! இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அர்த்தம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு குறிப்பாக ரஹமத்தாக அமைந்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். இதெல்லாம் மூமின்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக முனாஃபிக்கீன்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். உங்களுக்கு ரஹமத்தாக வர முடியாது, நீங்க உங்களுக்கு ரஹமத்தாக அவர் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்க சொல்றீங்க அவர் உதுன் அவர் காது அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அவர் எப்படிப்பட்ட காது? நல்ல காது அது. உதுனு கயில் இல்லை, உங்களுக்கு நன்மையை உன் நாடக்கூடிய காது என்று நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ் சொல்லுகின்றான். சரி, அந்த காதின் மூலமாக கேட்கப்படக்கூடிய செய்தியிலே உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக ரஹமத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? ஈமானுக்குள்ள வரணும், சரியாக மூமினாக இருக்கணும், பக்கா மூமினாக இருக்கணும், முனாஃபிக்கீன்களாக இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹத்தாலா முனாஃபிக்கீன்களுக்கு எச்சரிக்கையாக அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இப்படி தனியா உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பல விதமான வேலைகளை பேச்சுகளை பேசிக்கொண்டு அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வேதனை தரக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னு சொன்னா அது கடுமையான குற்றம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வேதனை தரக்கூடிய எந்த பேச்சையும் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறதையும் எச்சரிக்கை செய்கின்றனர். வல்லதீன யூதூன ரசூலல்லாஹி லஹும் அதாபுன் அலீம், எந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோவினை தருகின்றார்களோ, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை துன்புறுத்துகின்றார்களோ, லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரத்தக்க வேதனை உண்டு ஆகிரத்தில், மறுமையில். இங்க இல்ல, இங்கே வரலாம், சில நேரங்களில் வராமலும் இருக்கலாம், ஏற்படாமலும் இருக்கலாம், ஆனா மௌத்துக்கு பின்னால் கண்டிப்பா உண்டு. லஹும் அதாபுன் அலீம், நோவினை தரத்தக்க வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வேதனை தரக்கூடிய, அவர்களை துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒரு மனிதர் சொன்னால், துன்புறுத்துறது அப்படின்னு சொன்னா அடிச்சு உதைக்கிறது திட்டுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை மன வேதனை தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலே அதுவே கடுமையான குற்றம் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மூமினான மனிதர் அப்படி செய்ய மாட்டார் என்பதையும் அல்லாஹத்தாலா வலியுறுத்துகின்றான். இந்த முனாஃபிக்கீன்கள் பல நேரங்களில் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி யூதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க, முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றான், நீங்க ஈமான் கொள்ளாமல் இருப்பது வேறு விஷயம், அது குற்றத்திற்குரியது. ஆனா அதே நேரத்தில் ஈமான் கொள்ளாமல் இருப்பதோடு தனியாக கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வேதனை தரும்படியான பேச்சுக்களை பேசிக் கொண்டு இருப்பதற்கே அது உங்களுக்கு ஆசிரியத்தில் கடுமையான தண்டனையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சில நேரங்களில் இப்படி ஏதாச்சும் பேசினாங்க, அந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று இருந்தால் அவங்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதுவும் அல்லாஹாலுடைய உத்தரவுப்படி தான், அல்லாஹால சொல்லுவான், கூப்பிட்டு கேட்க சொல்லி சொல்லியிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா அந்த முனாஃபிக்கீன் என்ன பண்ணுவாங்க, அப்படின்னா நாங்கள் பேசவே இல்லை, அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் பேசவே கிடையாது அப்படின்றாங்க. சொல்லிட்டு பேசியதை சொல்லியதை சொல்லலன்னு சொல்லி சத்தியம் பண்ணே சொல்லுவோம், சத்தியம் பண்ணி சொல்லுவான். அதை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்துகின்றான், இவங்க சொல்லிட்டு சொல்லலன்னு சத்தியம் பண்ணி சொல்றாங்க இந்த ஆளுக அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு தடவை முனாஃபிக்கீன்கள் சில மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க, அதுல ஜுலாஸ் பின் சுவைத் என்று ஒரு மனிதன், வதியா பின் சாபித் என்று இன்னொரு மனிதன், இவங்களை உட்கார்ந்து இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான மனிதர்கள் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி இல்லாதையும் போலாது பேசிட்டு இருந்தாங்க. அங்க அன்சாரி சஹாபி ஒருவர், ஒரு வாலிபர் வந்து இருந்தார் அந்த கூட்டத்தில், அவர் முஸ்லிமான மூமினான மனிதர், அந்த கூட்டத்தில் இருந்தான்னு சொன்னா அங்க உட்கார்ந்து இருந்தாரு, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க பேசின உடனே பேசினது எப்படி பேசினாங்க கேட்டா, இத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்மெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த மார்க்கத்தை பின்பற்றினாதான் நேர் வழி பெற முடியும், அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால், நாமெல்லாம் கழுதைகளை விட ரொம்ப கெட்டவர்களாக போயிடுவோம்,
அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் கழுதைகளை விட ரொம்ப கெட்டவர்களாக ஆயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்சாரி சஹாபி வாலிபரங்க உட்கார்ந்திருந்தார் பாருங்க, அவருக்கு கோபம் வந்துருச்சு. உண்மையிலேயே நீங்கெல்லாம் கழுதையோட கெட்ட ஆளுதான் அப்படின்னாரு. நீங்கெல்லாம் கழுதையோட ரொம்ப கெட்ட ஆளுதான், ரசூல்லா சொன்னதை கேட்கலன்னா கெட்ட ஆளுதான் கழுதையை விட அப்படின்னு சொன்னார். நீங்க சொன்னதை அவர் சொன்ன உடனே எந்திரிச்சு என்ன பண்ணாரு, வேகமா வெளியே போயிட்டார். சொல்லிட்டு நான் போய் சொல்றேன், ரசூல்லாட்ட போய் சொல்றேன் போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். போய் ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார். இந்த மாதிரி முனாஃபிக்கீன்களை இன்ன நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, நானும் அங்க இருந்தேன், இப்படி சொன்னாங்க அந்த ஆளுங்க, நான் திருப்பி இப்படி பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் போய் சொல்றேன்னு சொன்ன உடனே பின்னாலே அந்த ஆள் வந்துட்டாங்க. ரசூல்லாட்ட போய் சொல்லி அவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்க தப்பா பண்ணுவோம், ஏன்னா இவங்க வந்து மூமீன்கள் என்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுங்க. அதனால திரும்பி நம்ம போகக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுலாஸ் அப்படிங்கிற அந்த ஆளும் மற்ற ஆளுகள் ரெண்டு பேர் மூணு பேர் அங்கிருந்து வந்துட்டாங்க. பின்னாலே இந்த வாலிபர் இருக்கார் பாருங்க, இவருக்கு பேர் ஆமீர், ஆமீர் என்று அவருடைய பேர். அவர் வந்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே பின்னாலேயே வந்த அந்த முனாஃபிக்கீன்கள் என்ன பண்ணாங்க, யார சொல்ல இந்த ஆளு இவர் பொய் சொல்றாரு, நாங்க அப்படிலாம் பேசல அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பேசல பேசலன்னு சொன்னதோட இல்லாம திரும்ப சத்தியம் பண்ணார். சத்தியம் பண்ண அந்த ஆளு வந்தாள், அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்க அப்படி பேசவே கிடையாது சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆமீர் என்ன பண்ணாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அவரும் சத்தியம் பண்ணார், யார சொல்ல சத்தியமா அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த ஆளு சொன்னாங்க நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அந்த ஆமீர் சொன்னாரு, இப்ப ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி என்ன பண்றது, ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணா என்ன பண்றது, ஒருத்தர் சத்தியம் பண்ணா இன்னொருத்தர் பொய்யினர், தான் ரெண்டு பேருமே சத்தியம் பண்ண. ஆமீர் தன்னுடைய மனசுக்குள்ள நேத்தார் யாருலாம் சொல்றாரு அந்த இடத்துல, அல்லாஹும்ம லா லா துஃபர்ரிக் பைனனா ஹத்தா யதபையன சிதுக் அஸ்ஸாதிக் யக்துபல் காதிப், யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்க என்பதை தெளிவுபடுத்துகின்ற வரைக்கும் யாருலாம் எங்களுக்கு மத்தியில் ஒரு பைசலா செய்வாயாக, தீர்ப்பளிப்பாயாக என்று துவா செய்தார். அந்த நேரத்தில் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். யஹ்லிஃபூன பில்லாஹி லகும் லியுர்லூக்கும், அல்லாஹவை கொண்டு அந்த முனாஃபிக்கீன்கள் சத்தியம் செய்கிறார்கள் உங்களிடத்தில், லியுர்லூக்கும் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, நீங்க வந்து அவங்க மேல கோபம் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹை கொண்டு சத்தியம் செய்கின்றார்கள் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹால இறக்கி வச்சு. இப்ப அந்த வாலிபர் அந்த ஆமீர் என்பவர் சொன்னார் சரி, அவர் சொன்னதுதான் சரி, முனாஃபிக்கீன்கள் பொய் சொல்றாங்க அப்படிங்கறத அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தி விட்டான். அதாவது சத்தியம் செய்வது முன்னாலே சொல்லியிருக்க சூரத்துல் பக்ரால வந்திருக்கு, அல்லாஹுவை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும், அதுக்கு பேர் தான் சத்தியம். அதே அல்லாஹத்தீங்க யஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்கின்றார்கள் அப்படிங்கிற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றனர். வேறு பொருளின் மூலமாக சத்தியம் செஞ்சா அந்த சத்தியம் செல்லுபடி ஆகாது. வல்லாஹு ரசூலுஹு ஹக்கு அன் யுர்லூஹு, இவங்க உங்களை திருப்திப்படுத்துவதற்காக சொன்னா மூமின்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த இடத்துல ரசூல்லா மட்டும் திருப்திப்படுத்துறதல்ல, மூமின்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இவர்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹுவும் அவருடைய தூதரும் தான், அஹக்கு அன் யுர்தூஹு, அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருப்திப்படுத்துவது என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், பிறகு அவருடைய ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும், அப்புறம்தான் மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்று. மனிதர்களை திருப்திப்படுத்தி அல்லாஹுவை வெறுப்படையக்கூடிய செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையோ ஒரு செயலையோ செய்து அல்லது சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை கோபத்திற்குள்ளாக ஆக்கக்கூடாது என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார். இன்னைக்கு நிறைய நடக்குது அந்த மாதிரி சமுதாயத்தில் நம்ம நிறைய பார்க்கிறோம். என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்களாங்க, அது மார்க்கத்தை சரியத்தில் ஏதோ அவருடைய திருப்திக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய திருப்திக்காக சொன்ன இவர் திருப்திக்காக வேண்டி சொன்னது அல்லாவுக்கு திருப்தியா அப்படின்னு பார்க்கறதே கிடையாது. அல்லாவுக்கு திருப்தி கிடையாது, அல்லாஹுக்கு திருப்தி இல்லாத அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை மனிதர்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள் சொல்லுகின்றார். இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நூத்துக்கணக்கான விஷயங்கள் நடக்குது சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா அவரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி. சில பேர் சொல்லுவாங்க மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அதை செஞ்சங்க, எங்க பாப்பாவை திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சாங்க, எங்க அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹராமான விஷயத்தை செய்வார், இஸ்ராஃபான காரியத்தை செய்வார், அவங்க திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார்.
இன்னைக்கு நிறைய நிக்காஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அதை பாக்குறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இதுலயும் நடக்குது. குறிப்பாக நிக்காஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாருங்க, இஸ்ராஃபான காரியங்கள் நிறைய செய்திருப்பார், ஹராமான வேலைகளை நிறைய செய்திருப்பார். எங்க அம்மா திருப்திக்காக வேண்டி செஞ்சங்க அப்படின்னு சொல்லிக்குவார், எங்க பாப்பாவுடைய திருப்திக்காக வேண்டி இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஏ வீடியோ எடுக்கிறது ஹராமுங்க அப்படின்னு சொன்னா என்னங்க பண்றது, பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை ரொம்ப விரும்புறாரு, மாப்பிள்ளையுடைய திருப்திக்காக வேண்டி பார்க்க வேண்டியதா இருக்குது. அல்லாவுடைய திருப்தி அவர் பார்க்கல, மாப்பிள்ளையுடைய திருப்தி மட்டும் பாக்குறாரு. வரதட்சணை வாங்குறது கூடாது, இல்ல எங்க அம்மா வந்து ஒரே அடியா மறுத்துட்டாங்க, காசு வாங்கினாத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிரியமா இருக்குது, அந்த பொண்ணு இல்லன்னா அந்த பொண்ணு வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க. எங்க அம்மாவுடைய திருப்திக்காக வேண்டி நான் வரதட்சணை வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாப்பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கு. திருப்தி இருக்கா இல்லையா, வேறொருத்த 100 ஆள் மேல வழி போட்டுறது, வழிய போட்டு அந்த மாதிரி அவங்களுக்காக வேண்டி நான் வாங்கினேன், அவர்களுக்காக இவரை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்வது மார்க்கத்தில் ஹராம். அது ரெண்டாவது குற்றம். முதல் குற்றம் என்ன, அவர் எந்த விஷயத்தை செய்தாரோ அது குற்றம், அதுக்கு ஒரு பழி போடுறாரு பாருங்க. இப்படி சொல்லுவது திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்றது, அது ரெண்டாவது குற்றம், மிகப்பெரிய குற்றம். திருப்திப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும், அவருடைய ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும். முனாஃபிகீன்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வாசகம் பொதுவாக எல்லா மக்களுக்கும் உரியது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உரியது, குறிப்பாக மூமினானவர்களுக்கு. வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தகுதி, மிக தகுதி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அந்த இருவரையும் திருப்திப்படுத்துவதற்கு தகுதியார்கள் அப்படின்னு சொல்லல. அந்த வார்த்தையை வந்து பின்னால ஒருமையாக அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ரெண்டு பேர்ல ஒருத்தரை திருப்திப்படுத்தினாலும் இன்னொரு திருப்திப்படுத்தினா அர்த்தம். அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்தால் அது ரசூலை திருப்திப்படுத்தியதாக ஆகும், ரசூலை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்தால் அது அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடியதாக ஆகும். ஏன்னா அல்லாஹ் ரசூலும் ரெண்டு ஒரே சட்டத்திற்குரியவர்கள் தான். அல்லாஹ் சொல்றதையும் கேட்கணும், ரசூல் சொல்றதையும் கேட்கணும். அல்லாஹ் சொல்றத மட்டும் கேட்கறா, ரசூல் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னா அவர் மூமினா இருக்க முடியாது. அல்ல ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டும் நான் கேட்பேன், அல்லாஹ் சொல்றதை கேட்க முடியாது அப்படின்னு சொன்னா அவரும் மூமினாக இருக்க முடியாது இல்லையா. ரெண்டு பேரும் சொல்றீங்க, ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. ஒருத்தரை திருப்திப்படுத்தினாலே ரெண்டு பேரும் திருப்திப்பட்ட நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அல்லாஹத்தில் அங்கே சொல்லுகின்றார். அது ஒரு நிபந்தனையோடு சொல்லுகின்றான், பின்னால் அந்த வாசகத்தை குறிப்பிடுகின்றான். இங்கானு மூமினியின், அவர்கள் மூமின்களாக இருந்தால், உண்மையிலேயே ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், பக்கா ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், சரியான மூமின்களாக இருந்தால், சரியான உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹும் ரசூலும் தான் திருப்தி உறச் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா, விளங்கிக் கொள்ளவில்லையா, அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ வரசூலஹு, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறுபட்டு நடக்கின்றாரோ, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர், அன்னலஹு நார ஜஹன்னம், நிச்சயமாக அந்த மனிதருக்கு நரகத்தினுடைய நெருப்பு உண்டு, நரகம் உண்டு. ஹாலிதன் பீஹா, என்றென்றும் அதிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையிலே நரகம் அவருக்கு உண்டு, ஜஹன்னம் அவருக்கு உண்டு என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா அந்த முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றார். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை, நரக தண்டனை. எவ்வளவு நாள், நாள் கணக்கெல்லாம் கிடையாது, ஹாலிதன் பீஹா, அது நிரந்தரமாக, என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும் நிலைமையிலே அவர்களுக்கு நரகத்தின் தண்டனை உண்டு என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா, விளங்கிக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தால் நிச்சயமாக நரகத்தின் தண்டனை உண்டு. ஜாலிக்கல் ஹிஸ்யுல் அலீம், அது மகத்தான ஒரு கேவலமான நிலை. நரகத்துக்கு போறதுங்கிறது எவ்வளவு பெரியது, கேவலம், ரொம்ப பெரிய கேவலம். ஆனால் துஆ கேட்க சொன்ன அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றானா இல்லையா, ரப்பனா மன் துதுகிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதஹு, எங்களுடைய ரப்பே, எங்களில் யாரையாவது நீ நரகத்திற்குள்ளே நுழைய வைத்து விட்டால், நரகத்திற்கு செல்ல வைத்து விட்டால், ஃபக்கத் அஹ்ஸைதஹு, அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய். ஒரு மனிதனை கேவலப்படுத்துறதுல கேவலப்படுறத பல்வேறு வகை உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய கேவலமாய் போச்சுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா கேவலமான நிலைகளிலேயே ரொம்ப மோசமான கேவலம் நரகத்துக்கு போறது. அதே அல்லாஹ் தாலிகல் ஹிஸ்யுல் அலீம்,
இது மகத்தான கேவலம், மிகப்பெரிய கேவலம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு ரசூலுக்கு மாற்றம் செய்தால் எவ்வளோ பெரிய எவ்வளோ பேர் நம்ம அல்லாஹுக்கு ரசூலுக்கு மாற்றம் செய்யறாங்க. சாதாரணமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய விஷயங்களை சொல்றோம், யாரும் காதல போட்டுக்கிற மாதிரியே இல்லை. ரொம்ப பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹுக்கும் இது ரசூலுக்கு மாத்தங்க, ரசூல் சொன்னதுக்கு மாத்தம், அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றம் அப்படின்னு சொன்ன அதை பத்தி யோசனையே இல்லை, பயமே இல்லை, கொஞ்சம் கூட சுத்தமா இருக்கிறாங்க, சுத்தமா பயம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த பேண்ட் போடக்கூடிய விஷயத்துல நம்ம நிறைய சொல்றோம், இந்த காலுக்கு கீழே மொழிக்கு கீழே இழுத்து கொடுத்தனா அது நரகமே அவருக்கு கதி அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகமே கதி அவருக்கு. இன்னைக்கு யார் பேண்ட் போடுறவங்க பூராமே அப்படித்தான் போடுறாங்க, எல்லாம் அந்த மொழிக்கு கீழே தான் இருக்கு. மொழிக்கு மேல கட் பண்ணி போட்டா என்ன வந்துருது? யாராவது ஒரு கேவலம் நினைக்கிறாங்களா? அல்ல, யாராவது கொண்டு தர மாட்டேங்கிறாங்களா? வியாபாரம் நஷ்டமா போயிடுது. அப்படி போட்டா என்ன ஆகுது? அதுல எதுவுமே கிடையாது. சைத்தான் இவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டுகின்றான். அதை இவங்க நினைச்சுக்கிறாங்க, அப்படி போட்டா அது நல்லா இல்ல, மக்கள்லாம் பார்த்து ஒரு மாதிரியா நினைப்பாங்க, ஜனங்கள்லாம் என்னடா இப்படி போட்டிருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு இவரு நினைச்சுக்கிறாரு. அவங்க யாரும் நினைக்கிறது இல்ல, மக்கள் யாரும் நினைக்கிறது, நம்மளா தான் நம்ம டிரெஸ் பார்த்து நம்ம தான் நினைச்சுக்கிறது. எப்படி போட்டு போனாலும் சரி, மனிதர்கள் பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, ஒரு மாதிரி பார்த்தா எவ்வளவு மோசமா அழுக்கா போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான அலங்காரம் பண்ணா அப்போ சொல்லுவாங்க, மோசமான ஆள் இருக்கணும், பொம்பளை மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அலங்காரம் தேவையில்லை, ரொம்ப மோசமா இருக்கக்கூடாது, நடுநிலையாக சுத்தமா இருக்கணும், அழகா இருக்கணும். அழகா இருக்கணுங்கிறது அல்லாஹால விரும்புறான். என் அல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹால அழகானவன், அழகை விரும்புகின்றான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழகா இருக்கணும், ஆனா எப்படி அழகா இருக்கணும்? மார்க்கத்தினுடைய சட்ட வரையறைக்கு உட்பட்டு அழகா இருக்கணும், அதுதான் அழகுங்கிறதே. அழகா இருக்கணும் ரசூலுல்லாஹி சொன்னா, அழக விரும்புறான் அல்லாஹ், அல்லாஹால விரும்புறான்னு சொல்றாங்க. எது அழகு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அதுதான் அழகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாங்களோ அதுதான் அழகு. எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்களோ அதுதான் அழகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சொல்லாத விஷயத்தை ஒரு மனிதன் செய்து இது அழகு என்று நினைத்துக் கொண்டால் அது அழகல்ல, அது அசிங்கம். கோச்சுக்கிறாங்க, இது அசிங்கங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறது. அழகுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயத்தை இது அசிங்கமா இருக்குது என்று சொன்னா எங்களை பார்த்து அசிங்கம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றேன். நீங்க டிரெஸ் போட்டிருக்கிறது அசிங்கம் நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை படிக்கு அந்த டிரெஸ் உங்களுடைய பேண்ட் முட்டுக்கு கீழே அந்த மொழிக்கு கீழே முழிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அசிங்கம். இவர் நினைக்கிறார் அழகுன்னு நினைக்கிறார். எப்படி அழகா இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா செஞ்சு அது அழகுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் அழகு, அது தவிர வேற அழகே கிடையாது உலகத்தில். அதை நாம் விளங்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வைக்க சொன்னாங்களோ அப்படி முடி வைக்கணும், எப்படி தொப்பி போட சொன்னாங்களோ அப்படி தொப்பி போடணும். எல்லா நேரங்களையும் தொப்பி போட்டுக்கணும், தொழுகைக்கு மட்டும் தொப்பி போடுறது இல்ல, எல்லா நேரங்களையும் தொப்பி போட்டுக்கணும். தொப்பி போடுறதுதான் அழகு. இன்னல்லாஹ ஜமீன் யுஹிப்புல் ஜமால் சொன்னா, ஜமால் அழகா இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான்னு சொன்னா இப்படி அழகா இருக்கணும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க, சொல்லி காட்டினாங்க. எல்லா நேரங்களிலும் தொப்பி போட்டுக்கணும். ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸிரல் அஸீஸ் அவர்கள் சொல்றாங்க, இந்த காலத்துல ஒரு பெரிய முசீபத்தா போச்சு, மனிதர்கள் எல்லாம் பல நேரங்களில் தொப்பி போடாமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல நேரங்கள் அந்த காலத்தில் தொப்பி போட்டிருப்பாங்க நிறைய, ஹிஜ்ரி 900 வருஷத்துக்கு முன்னால தொப்பி போட்டிருந்தாங்க. சில நேரங்களில் தொப்பி போடாத சில மனிதர்கள் அப்படி போயிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்தே அவங்க சொல்றாங்க, சைத்தான் வழி கெடுத்துட்டான் இவங்களை, சைத்தானுடைய செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற. இன்னைக்கு தொழுகைக்கும் தொப்பி தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய சைத்தானா இருப்பான். இது அழகு அப்படிங்கறது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதற்கின்றதே அது கடுமையான தண்டனைக்குரியது என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். முனாஃபிக்குகளை பார்த்து சொல்லுகின்றான், அலம் யாலமோ, அந்த முனாஃபிக்குகள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா, அறிந்து கொள்ளக்கூடாதா, அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ ரசூலஹு, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கின்றாரோ அவருக்கு நார ஜஹன்னம ஹாலிதன் பியா அன்னலஹு நார ஜஹன்னம ஹாலிதன் பியா, நிரந்தரமாக நரகத்தின் நெருப்பு உண்டு என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடாதா என்று அல்லாஹால கேட்கக்கூடிய இந்த வாசகத்தில் இந்த ஆயத்திலே கடுமையான எச்சரிக்கை நமக்கும் இருக்கின்றது. அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய அவருடைய ரசூலுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தால் கடுமையான தண்டனை ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். வெறுமனே ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, நான் மூமின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது, எப்பாவது ஒரு நாளைக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அது வேற விஷயம். ஆனால் நரகத்துக்கே போகாமல்
நரகத்தினுடைய வாடையே தெரியாமல், நரகத்தினுடைய அந்த பக்கமே செல்லாமல் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை முழுமையாக செய்ய வேண்டும். ஆக ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். முதல்ல ஒரு விஷயம் சொன்னா, அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துவதற்குரிய காரியத்தான் செய்யணும். அல்லாஹ் ரசூல் திருப்திப்படக்கூடிய ஒரு காரியம், திருப்திப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. அல்லாஹ்வே ரசூலையும் திருப்திப்படுத்துவது, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடக்காமல் இருப்பது, இந்த ரெண்டும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாமல் இருப்பது அல்லாஹுக்கு மாற்றம் செய்வது, அதே போல ரசூல்லாவுக்கு ரசூல்லாவை திருப்திப்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு மாற்றம் செய்வது, நரகத்துக்கு கொண்டு போய் சேரும். ரெண்டு காரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முஸ்லிம்களோட தான் சேர்ந்துகிட்டு இருப்பாங்க, முனாஃபிக்கீன்கள் சேர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு, என்ன சொன்னாலும் எதை நினைச்சாலும் ரகசியமா பேசினாலும் அல்லது மனசுக்குள்ள நினைச்சாலும் உடனே அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு சொல்லிவிடுறான். நம்ம ஏதாச்சும் ஒன்ன பேசி ரசூல்லாவுக்கு சொல்லிவிட்டானா வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதை அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் பயப்படுகின்றார்கள். அன் துனஸ்ஸலா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அந்த மூமின்களின் மீது ஒரு சூரா, ஒரு சூரத்து, ஒரு அத்தியாயம் இறக்கப்படுவதை, துனப்பி உகும், அந்த சூரா அந்த மூமின்களுக்கு அறிவித்துக் கொடுக்கும், பிமாஃபி கொலூபியும், இவர்களுடைய இதயங்களிலே உள்ளதை, அதாவது முனாஃபிகீன்களுடைய கல்புகளிலே இதயங்களிலே உள்ளதை மூமின்களுக்கு அறிவித்து தரும்படியான ஒரு அத்தியாயம், ஒரு சூரா, அதாவது சில ஆயத்துகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்படுவதை, இறக்கி வைக்கப்படுவதை இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ், பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த முனாஃபிகீன்களுக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு, நம்ம ஏதாச்சும் ஒன்ன செய்து அல்லது சொல்லி ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தோம், ரகசியமா ஒரு திட்டம் போட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சு, ரசூல்லாவுக்கு இறக்கி வச்சு, ரசூல்லா மூமின்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்து, அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினான். யஹ்தருல் முனாஃபிகூன, முனாஃபிகீன்கள் பயப்படுகிறார்கள். அன் துரஸ்ஸல அலைஹிம் சூரா, ஒரு சூரா அவர்களுக்கு, அவர்களுக்கு அந்த மூமின்களின் மீது இறக்கப்படுவதை, இறக்கி வைக்கப்படுவதை பயப்படுகின்றார்கள். துனப்பிஉஹும் பிமா ஃபீ குலூபிஹிம், எப்படிப்பட்ட சூரா, எப்படிப்பட்ட அத்தியாயம், எப்படிப்பட்ட ஆயத்துகள் என்று சொன்னால், இந்த தங்களுடைய கல்புகளிலே உள்ளதை மூமின்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுமே, அறிவித்து தருமே, அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து, ஒரு சூரா இறக்கப்படுவதை, இறக்கி வைக்கப்படுவதை அவர்கள் பயப்படுகின்றார்கள். பொல், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, நிறைய இப்படி பேசுறதெல்லாம் போறா, தனியா ரகசியமா உட்கார்ந்து பேசுறதெல்லாம் போறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மூமின்களையும் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குர்ஆனுடைய ஆயத்துகளையும் பரிகாசம் செய்யக்கூடிய நிலைமையில தான் அந்த பேச்சு இருக்கும். அங்க பேசினாங்களா இல்லையா, அவர் ஒரு காது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். இப்படி கிண்டலா பேசிட்டு இருப்பாங்க பல நேரங்கள்ல, அல்லாஹ் தஆலா அந்த கிண்டலா பேசி அப்படி பேசினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதை இவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விடுவான் என்ற பயமும் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அதையும் சொல்லி காட்டி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க பரிகாசமாக கிண்டலாக ஏதாச்சும் பேசினா பேசிக்கிட்டே இருங்க, கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றான். குல் இஸ்தஹ்ஸிஊ, குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஸ்தஹ்ஸிஊ, நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள் பார்க்கலாம். அப்படின்னு செய்து கொண்டே இருங்க, செய்யுங்கன்னு அர்த்தம் அல்ல, ஏய் நீ செய்யறியா செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எச்சரிக்கை செய்யறது, நீ செஞ்சுக்கிட்டே இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இஸ்தஹ்ஸி ஓ, நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருங்கள், இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹ்ஸரூன், எதை நீங்கள் பயப்படுகின்றீர்களோ அல்லாஹ் தஆலா அதை வெளியாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க பரிகாசம் செய்யறீங்க தனியா உட்கார்ந்து, ஆனா அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்திடுவான். முதல்ல சொன்ன கருத்து தான் அல்லாஹ் தஆலா அதை ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான், இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹ்ஸரூன், எதை நீங்கள் அச்சப்படுகின்றீர்களோ பயப்படுகின்றீர்களோ அதை அல்லாஹ் தஆலா வெளியாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அவர்களுடைய விஷயத்தை வெளிப்படுத்துவதையும் அவர்கள் பரிகாசம் செய்வதையும் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். இதுல இன்னொரு விஷயம், பரிகாசம் செய்வது என்பது கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். மார்க்கத்துடைய விஷயத்திலே, அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்திலே, ரசூலுடைய விஷயத்திலே பரிகாசம் செய்வதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொதுவாகவே மூமினான மனிதர்கள், ஈமான் உள்ளவர்கள் ஒருவரை
பரிகாசம் செய்யக்கூடிய நிலையிலே, அதாவது கேவலப்படுத்தக்கூடிய நிலையில் பரிகாசம் செய்வது கூடாது என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப இப்படி முனாபிக்கீன்கள் கூட்டமாக உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல விஷயங்களை இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்க, நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு. அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்பாங்க, சில நேரங்களில் நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதல்ல சொன்ன ஒரு வாசகம் நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி சொன்னாங்க. சில நேரங்களில் நாங்க சொன்னோம், ஆனா சும்மா விளையாட்டுக்காட்டி பரிகாசத்துக்காண்டி சொன்னோம் என்று சொல்லிடுவாங்க. அதை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றாங்க. ஏன்னா சில முனாஃபிக்கீன்கள் ஒன்னா உட்கார்ந்து இந்த தபூக்கு போற சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. தபூக் போற பற்றி முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். தபூக் போர் என்பது ரோமாபுரி அரசன் மிகப்பெரிய படையுடன் திரண்டு வருகின்றான். எவ்வளவு படை? 300,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படை முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து படை புறப்பட்டார்கள். இவங்கள ஒரு 30,000 பேர் தேறினார்கள். 30,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படையுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பெரிய படை. அப்போ 30,000 பேர் கொண்ட ஒரு படையுடனே போனாங்க. தபூக் என்ற அந்த இடத்திற்கு போய் தங்கினார்கள். அந்த இடத்துக்கு தான் அந்த ஆள் வந்திருக்கிறான், அந்த அரசன் வந்திருக்கான், அரசனுடைய படைகள் வந்திருக்கு அப்படின்னு. ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே வரல. 20 நாள் இருந்தாங்க அந்த இடத்துல, ஆளுகளே வரல யாருமே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா சும்மா இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் செய்தி அனுப்பினார்கள், தூது அனுப்பினார்கள், சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு வருமாறு அழைத்தார்கள். சில பேர் வந்தாங்க, சில பேர் நாங்க எங்களுடைய மார்க்கத்திலே இருந்துக்கிறோம், நாங்க உங்களுக்கு வரி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துடைய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அந்த ரோமாபுரி அரசன், இந்த ரோம் மக்கள் இருக்கிறார்கள், அவங்க நல்ல அழகுடைய மனிதர்கள், அவருடைய பெண்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. முன்னால ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறோம். மஞ்சள், அதாவது சுத்தமான வெள்ளையும் அல்ல, வெள்ளக்கார மாதிரி வெள்ளையா இருக்க மாட்டாங்க, கருப்பருக்கு மாதிரி கருப்பா இருக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி கலப்படமாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர், மஞ்சள் கலர்னா சொன்ன போனா இப்ப இந்த சீனர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா கலர் வந்து சீனா வந்து மூக்கெல்லாம் சப்பையா இருக்கும், ஒரு மாதிரி இருப்பான். இவர்கள் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. பனுல் அஸ்பர் என்பதாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. மஞ்சள் நிறத்தவர்கள், மஞ்சள் நிறத்தவர்கள் என்பதாக பெயர். தபூக்கு போருக்கு போகும்போது முனாபிக்கீன்கள் பலர் பின்தங்கிட்டாங்க, பொய் காரணங்களை சொல்லி ஊரில் தங்கிட்டாங்க. சில பேர் கூட போனாங்க, போனவங்க குழப்பம் செஞ்சுக்கிட்டே போனாங்க. அப்படி போனவங்கள சில பேர் தனியா அப்படி ஒரு கூட்டமா, அவங்க கூட்டமா சேர்ந்துக்குவாங்க, தனியா சேர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. இவரு போய் இந்த கொஞ்சம் பேரு பனுல் அஸ்பர் எவ்வளவு பெரிய கூட்டம் அது, அவங்கள போய் பிடிச்சிட்டு இவங்க போய் சண்டையில் ஜெயிச்சுட்டு வர போறாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு போனாங்க. ஜமாஷா, அதாவது பரிகாசம் செய்து பனுல் அஸ்பர் என்ற அந்த கூட்டத்தை போய் பிடிக்க போறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போனாங்க, பரிகாசமா சொல்லிட்டு போனாங்க. இப்படி சொன்னதை ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஆளுங்க பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு. அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு யார் யார் அப்படி சொன்னது அப்படின்னு. நாங்கெல்லாம் சொல்லல, சொன்னா ஆனா பரிகா சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், அது உண்மையில அப்படி விளையாட்டுக்கு ஒத்தம் பேச அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள ஒரு சில பேர், ஒரு 12 பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அல்லது 70 பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய பெயர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான். யார் யார் அப்படி கிண்டல் செஞ்சாங்க, பரிகாசம் செஞ்சாங்க அப்படிங்கிற பெயரை உட்பட சொல்லி கொடுத்தான். இன்னொரு அறிவிப்புல அந்த பெயர்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆனுடைய ஆயத்துகளாக இறக்கப்பட்டன. குர்ஆன்ல அது பதிவு செய்யப்பட்டிருந்தது, பின்னால் அது மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை மாற்றிவிட்டான். யார் அப்படி பரிகாசம் செய்தார்களோ முனாஃபிக்கீன்கள், அவர்களுடைய மக்கள் பிற்காலத்திலே அவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் ஆயிட்டார்கள். இப்ப இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஆனதின் காரணமாக இவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்கள் எல்லாம் குர்ஆன்ல வந்து இந்த முனாஃபிக்கீன்கள் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கேவலம் இல்ல, அதனால அல்லாஹ் தஆலா அதை மாத்திட்டான் என்பதாகவும் ஒரு வரலாறு, ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எப்படியோ அவர்கள் இப்படி கிண்டல் பண்ணாங்க, பரிகாசம் செய்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களையும், அவர்களுடைய போர் நிலைகளையும் பரிகாசம் செய்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கூப்பிட்டு கேட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று எச்சரிக்கை செய்தார்கள். வலஇன் ஸஅல்தஹும், நபியே அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால், நீங்க எல்லாம் ஏப்பா இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, பரிகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, லயகூலுன்ன அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா குன்னா நஹூலு வன்னலாம், நாங்க சும்மா விளையாட்டுக்காக வேண்டி சொன்னோம், விளையாட்டுக்காக வேண்டி சொன்னோம், இன்னமா குன்னா
நாங்கள் அப்படி சொன்னதெல்லாம் நகூலு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாசம் செஞ்சு பேசிக்கிறதுக்காக வேண்டிய நல்லா விளையாட்டுக்காக வேண்டி சொன்னோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல், நபியை நீங்கள் சொல்லிடுங்கள், அபில்லாஹி வாயாத்திஹி வரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய ஆயத்துகளையும் அவனுடைய ரசூலையும் குண்டும் தஸ்தஹஸு நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா? பரிகாசம் செய்யறதுக்கு ஒரு இடம் இல்லையா, யாரும் ஆள் இல்லையா அதுக்கு? அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் அவருடைய குர்ஆனுடைய ஆயத்துகளையுமா பரிகாசம் செய்யறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆக பரிகாசம் செய்வது உங்களுக்குள்ள செஞ்சுக்குங்க, அப்படி செய்யறதா இருந்தா அது சத்தியமான உண்மையான விஷயமா இருக்கணும். பொய்யான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இட்டுக்கட்டான அதாவது கற்பனையான விஷயங்களை கொண்டு பரிகாசம்லாம் செய்யக்கூடாது. பரிகாசம் செஞ்சா உண்மையானதா இருக்கணும், அது உண்மையான விஷயமா இருக்கணும், அப்படி பரிகாசம் செஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பரிகாசமாக சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். அந்த பரிகாசம், ஆனா இஸ்திஹ்ஸா அப்படிங்கிறது வேற. இஸ்திஹ்ஸாக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இஸ்திஹ்காருல் கைரி பிதிக்ரி உயூபிஹி அலா வஜ்ஹின் யலஹக்கு கௌலன் அவ் ஃபஅலன். இவர் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதன் காரணமாக மற்றவர்கள் சிரிப்பார்கள். அடுத்தவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவது என்ன நோக்கம், அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி கேவலப்படுத்தி பேசுவது. அப்படி கிண்டல் பண்ணி பேசும் பொழுது அந்த குறைகளை சொல்லும் போது பக்கத்தில் இருக்கவங்க சிரிப்பாங்க, அதுக்கு பேர் தான் இஸ்திஹ்ஸான்னு சொல்லுவது. இந்த மாதிரி இஸ்திஹ்ஸா செய்வது ஹராம், கூடாது. யா ஐயுஹல் லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஈமான் கொண்டவர்களே உங்களிலே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், அல்லாஹுடைய கட்டளை. ஏன்னு கேட்டா நீங்க பரிகாசம், யார பரிகாசம் செய்யறீங்களோ அவங்க உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க கூடும் அல்லாஹ்விடத்துல. உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் நல்லவங்க அவர் கெட்டவர். யா ஐயுஹல் லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் கௌமின் அஸா அன் யகூன கைரம் மின்ஹும், அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஹும் மின் நிசாயின், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை, ஒரு பெண் கூட்டம் இன்னொரு பெண் கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். பெண்கள் மற்ற சில பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அசாயக்கும் ஹைரம் மின் ஹுன்ன, இந்த பெண்கள் அந்த பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். யாரை நம்ம பரிகாசம் செய்யணும், அவர் சிறந்தவராக இருக்கலாம், அதனால பரிகாசம் செய்யக்கூடாது. பரிகாசம் செய்வது ஹராம், அப்படி கேவலப்படுத்தக்கூடிய நிலையில. அது இல்லாம அந்த பரிகாசம் சொல்லின் மூலமாக மட்டுமல்ல, செயலின் மூலமாக மட்டுமல்ல, இஷாராவின் மூலமாக இருந்தாலும் கூட ஹராமாகும். சுட்டி காட்டுறது, கையால சுட்டி காட்டுறது, கண்ணால சுட்டி காட்டுறது என்று இருந்தாலும் அதுவும் ஹராமாகும். நிறைய சொல்லியிருக்கோம் இங்க அல்லாஹ் தஆலா அப்படி பரிகாசம் செய்வது, அது குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் பரிகாசம் செய்தால் கடுமையான குற்றத்திற்குரியது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல அல்லாஹ்வை பரிகாசம் செய்து என்று சொன்னா, அல்லாஹ் சொல்லுவா, அவன் சொல்லுவா, நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலட்சியமா பேசுவது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை பரிகாசமாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டு இருப்பது, இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு செய்யறாங்க. சில பேர் படித்தவங்க தங்களுடைய அறிவை கொண்டு மார்க்கத்துடைய விஷயங்களை தன்னுடைய அறிவை கொண்டு ஆய்ந்து பார்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமா இந்த காலத்துல, இதெல்லாம் போய் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கிண்டலாக பரிகாசமாக பேசுவது, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைங்க அப்படின்னு தன்னுடைய அறிவை மார்க்கத்தில் கொண்டு வந்து புகுத்தி தன்னுடைய அறிவை பெரிதாகவும் மார்க்கத்துடைய விஷயத்தை மிக கேவலமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இதெல்லாம் ஹராம் ஆச்சு, மார்க்கத்தில் மிகப்பெரிய குற்றம், கடுமையான தண்டனைக்குரியது. அது இன்றைய படித்த ஆண்கள் மட்டுமல்ல பெண்களிடத்திலும் அது இருக்கின்றது, நிறைய பொம்பளைகளையும் பார்க்கலாம். இதெல்லாம் இப்ப கூடுமா ஆலிம் சாகல் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா வேடிக்கை அது அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில பேசிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை படித்த பெண்களிடத்தில் நிறைய இருக்குது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றனது. அதே போல அல்லாஹத்தாலா யாரையெல்லாம் கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் அவருடைய ஆயத்துகளையும் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா, பரிகாசம் செய்யறதுக்கு அவங்க தான் கிடைச்சாங்களா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான். குன்தும் தஸ்தஹஸியூன், நீங்கள் அவர்களை பரிகாசம் செய்கின்றீர்களா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான். அப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வையா பரிகாசம் செய்கிறீர்கள், அவருடைய ரசூலையா பரிகாசம் செய்கின்றீர்கள், அவருடைய ஆயத்துகளையா நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அதற்கு விளக்கம் எழுதும் பொழுது உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடன் தொடர்புள்ள சில மனிதர்கள், சில பொருள்கள், சில விஷயங்கள், அதையும் பரிகாசம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலு திஷ்ஷைபா, அதாவது வயது முதிர்ந்த ஒரு மனிதர்
நரை ஏற்பட்ட நரை முடி ஏற்பட்ட வயது முதிர்ந்த மனிதருக்கு மரியாதை செய்வது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மரியாதையை போன்று என்பதாக சொன்னார். வயசான ஒரு ஆளுக்கு தாடியெல்லாம் நரைச்சிருச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, அவர் பெரிய மனிதர். பெரிய மனிதருக்கு சின்னவங்க என்ன செய்யணும்? மரியாதை செய்யணும். அப்படி மரியாதை செய்வது அல்லாஹுக்கு மரியாதை செய்வதை போல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ பரிகாசம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இவரையும் பரிகாசம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சலாசத்துன் லா யஸ்தஹிஃபு பிஹிம் இல்லா முனாஃபிகுன், மூன்று விஷயங்கள் அல்லது மூன்று மனிதர்கள், ஒரு முனாஃபிகை தவிர வேறு யாரும் அந்த மூன்றையும் பரிகாசம் செய்ய மாட்டார்கள். பரிகாசம் செய்ய முனாஃபிக் தான் செய்வான், நல்ல மனுஷன் யாரும் செய்ய மாட்டான். மூணு பேர் யாரு? துஷைபா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே நரை ஏற்பட்டுவிட்ட வயது முதிர்ந்த மனிதர். வஸுல் இல்ம், மார்க்க அறிவுடைய மனிதர். வஇமாமுன் முக்ஸித், நீதியாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர். ஒரு இமாம் என்று சொன்னால் நீதிபதிக்கும் சொல்லலாம், ஒரு நிர்வாகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவரையும் சொல்லலாம். அவர் நீதியாக நேர்மையாக நடக்கின்றார். அப்படி நீதி நேர்மையாக நடப்பதற்காண்டி பலவிதமான உபாயங்களை கையாளுகின்றார், பலவிதமான சிரமங்களை மேற்கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட மனிதர். ஏன்னா நீதியாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல, அது மாதிரி நடக்கிறார். அப்படி இந்த மூன்று பேரை முனாஃபிகை தவிர வேற யாரும் லேசாக கருத மாட்டான், பரிகாசம் செய்ய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இன்னொரு அறிவிப்பில் இந்த மூன்று பேரையும் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதை போன்றாகும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். ஆக அல்லாஹ்வை பரிகாசம் செய்யக்கூடாது, ரசூலை பரிகாசம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் யாரை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களையும் பரிகாசம் செய்யக்கூடாது என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது. ஆக முனாஃபிகீன்களுக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக பல எச்சரிக்கைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடுமையான தண்டனை, நரகத்தினுடைய தண்டனை உங்களுக்கு உண்டு. நீங்கள் பரிகாசத்திற்காக வேண்டி சொன்னாலும் கூட அதுவும் குற்றத்திற்குரியதுதான் என்பதே அல்ல. அவங்க சொன்னாங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் சொன்ன, அவரை போய் இப்படி எல்லாம் திட்டணும், சும்மா விளையாட்டுக்குங்க சொன்னாங்க. இங்க சொல்லப்பட்ட அந்த கண்ணியத்திற்குரிய மனிதரை விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சொன்னாலும் கூட குற்றம் தான், அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை அல்லாஹத்தாலா இங்கே விளக்குகின்றான். ஆக முனாஃபிகீன்களுக்கு எச்சரிக்கை செய்வதன் மூலமாக பல விஷயங்களை மூமினான நமக்கும் அல்லாஹத்தாலா படிப்பினையாக ஆக்கி தருகின்றான். எதை அல்லாஹாலா சொன்னானோ அதன்படி நடப்பதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.